கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலேயும் நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதியாக மத்தேயு நற்செய்தி 14:30 இப்படியாக சொல்லுகிறது: அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்த்தபடியே பேதுரு தண்ணீரின் மேல் அநேக அடிகள் எடுத்து வைத்து நடந்து கொண்டிருந்தான். ஆனால் காற்று பலமாயிருக்கிறதை அவன் கண்ட அந்த நொடிப்பொழுதில் பயந்து அமிழ்ந்து போகத் துவங்கினான். விசுவாசமானது நம்மை உறுதியாய் நிலைநிறுத்துகையில் பயமோ நம்மை அமிழ்ந்து போக செய்கிறது. ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்த்தவனாக தண்ணீரின் மேல் நடந்து சென்று கொண்டிருந்த போது தன்னை அமிழ்ந்து போகாமல் காக்கக்கூடியதாயிருக்கும் கிறிஸ்துவின் பலத்தை பேதுரு அனுபவித்தான். ஆனால் அவன் தன் கண்களை ஆண்டவரை விட்டு விலக்கிய போது அவனுடைய சொந்த பலவீனம் அவன் தன்னை தண்ணீருக்கு மேலாக, அதாவது உலகத்துக்கு மேலாக காத்து கொள்வது நின்று அவனை தடை செய்தது. நமக்கு வரும் சோதனைகள் கொஞ்ச காலம் நீடிக்கக்கூடும். ஆனால் பல சந்தர்ப்பங்களிலும் அச்சோதனைகளின் மத்தியில் நாம் கிறிஸ்துவின் வல்லமையையும் நம் சொந்த பலவீனத்தையும் விளங்கிக் கொள்ளுகிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்கள், மூழ்கும்போது ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான், அதாவது காப்பாற்றும் என்று கூப்பிட்டான். இங்கு பேதுரு சரியான காரியத்தை செய்தான். தன் விசுவாச குறைவினால் அவன் அமிழ்ந்து போய் கொண்டிருந்த போதிலும் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே தன்னை ரட்சிக்க வல்லவர் என்று அவன் அறிந்திருந்தான். அவனுக்கு மிக அருகில் தானே படகில் மற்ற 11 சீஷர்களும் இருந்த போதிலும் அவர்களில் ஒருவரையும் அவன் நாடவில்லை. அவர்கள் தனக்கு உதவி செய்யும்படி அவர்களை வேண்டிக் கொள்ளவும் இல்லை. காரணம், மனுஷனுடைய உதவி விருதா என்று திருப்பாடல் 60:11 நாம் பார்க்கிறோம். அநேகர் தங்கள் வியாதி நேரத்திலையும் பிற சோதனைகளிலும் மனித நிவாரணங்களை தேட முயன்று தவறான நம்பிக்கைக்கு இடமளித்து நம்பிக்கையற்ற நிலைக்குள்ளாகுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை தற்சமயம் நீ உன்னுடைய சோதனைகள் பிரச்சனைகள் ஆகிய சமுத்திரத்தில் மூழ்கி போகும் நிலையில் இருக்கக்கூடும். உன் பலவீனத்தையும் உன் சோதனைகளையும் நீ பாராதே, ஏனெனில் அவை உன்னை பயமுறுத்தி அமிழ்ந்து போக செய்துவிடும். ஆண்டவரை மாத்திரமே நோக்கிப்பார். எந்த மனித உதவியையும் நாடாதே. கிறிஸ்துவின் வல்லமையை நோக்கிப்பார். அப்பொழுது அவருடைய கிருபையை நீ பரிபூரணமாய் சுதந்தரித்து கொள்ள முடியும் என்கிற சிந்தனையோடு நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான சத்திய வசனத்தில் ஆண்டவர் எங்களுக்கு இந்த காலை வேளையில் நீர் கற்றுக் கொடுக்கிற ஒரே காரியம், ஆண்டவராகிய இயேசுவை நோக்கிப்பார். எந்த சூழ்நிலையிலையும் நீ அவரை மாத்திரமே நோக்கிப்பார். மனிதர்களை நீ நோக்கி பார்க்காதே என்று மிக அழகாக இந்த சத்திய வசனத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் சுவாமி. பேதுருனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். படகில் இருந்த சீடர்களின் உதவியை நாடாமல் அவர் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கதறினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகிற இடையூறுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலையும் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று நீ கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அவர் ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டார். மகிழ்ந்து களி கூறு. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.